வணக்கம் செல்லகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் மண்டலம் 8 சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி விருதுநகர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2021 ஆகஸ்ட் 3 ஆடி 18 ஆடி பெருக்கு திருநாள் வாழ்த்துக்களுடன் இன்றைய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில சிவகங்கை ராமநாதபுரம் தேனி இதுல தேனி தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில அதாவது முல்லை பெரியாறு தேக்கடி கம்பம் பள்ளத்தாக்கு போடிமெட்டு கேரள எல்லையோர பகுதி எல்லாம் தென்மேற்கு பருவமழை இன்று தூறல் அணைக்கும் மழையாக இருந்தாலும் நாளை முதல் 4ஆம் தேதி விட 5ஆம் தேதி 5ஆம் தேதி விட 6ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை மெல்ல அதிகரிக்க இருக்கிறது வரக்கூடிய நாள் தென்மேற்கு பருவமழை அதாவது தென்மேற்கு பருவக்காற்று ஒரு ஃபோர்ஸா வந்து மோதாம ஈரக்காற்றின் குவிப்பு காரணமாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி காற்றை கேரளாவின் தெற்கு பகுதி தமிழகம் ஊடாக ஈரக்காற்றை அனுப்பிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக அமையிருக்கிற காரணத்தினால பெரும்பாலும் இந்த தென்மேற்கு பருவமழை மாலை இரவு நேரங்களிலே அதிகமாக பெய்யும் மாலை மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம் கூடுதல் மழையை படிப்படியாக வரக்கூடிய 8, 9 தேதிகளிலே 10, 11, 12 தேதிகளிலெல்லாம் மழை பொழிவு அதிகரித்து முல்லை பெரியாறில் என்ன மழை பெய்கிறதோ அதே மழை தேனி அள்ளி நகரத்திலும் போடி நாயக்கனூரிலும் அதே போல பெரிய குளத்திலும் ஆண்டிப்பட்டியிலும் அதாவது மேற்கு பகுதி மழை கிழக்கு பகுதியிலும் சீரான மழையாக கிடைக்க வாய்ப்பிருக்கிறது ஆக 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே பரப்பில் அளவில் அதிகரித்து 9ஆம் தேதியிலிருந்து மதுரை மாவட்டம் எல்லை பகுதி வரைக்கும் உள்ள தேனி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமே விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் எல்லா பகுதிகளுக்கும் பரவலான மழை காத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே இந்த சுற்றின் மழை 20ஆம் தேதி வரை இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வடக்கு பகுதியாம் அந்த சிறுமலை அதாவது சாத்தியாறு நீர்ப்பாசன பகுதி அதாவது திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதி வாடிப்பட்டி அலங்காநல்லூர் சோழவந்தான் மற்றும் வடகிழக்கு பகுதியாம் கொட்டாம்பட்டி மேலூர் அழகர் கோவில் போன்ற பகுதிக்கு மாலை வந்துவிட்டாலே மழை உருவாக்கி கொடுக்கும் வகையில் நல்ல மழை காத்திருக்கிறது 4ஆம் தேதி முதல் இன்றே மழை எதிர்பார்க்கலாம் தூறல் மழை 4ஆம் தேதியிலிருந்து உறுதியாக பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் வரக்கூடிய 9ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதிக்கு மேல் படிப்படியாக மழை அதாவது வடக்கே தொடங்க பெய்யக்கூடிய மழை படிப்படியாக உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மதுரை மாநகர் பகுதிக்கும் பிறகு மதுரை மாவட்டத்தின் மதுரை மாநகரத்திற்கு தெற்கு பகுதியில் கூடிய திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதிக்கும் விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதிக்கும் பேரையூர் மற்றும் ஏழுமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மதுரை மாவட்டம் எங்கும் படிப்படியாக மழை பரவி 9ஆம் தேதியிலிருந்து பரவலான மழை காத்திருக்கிறது இதில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதி 2ஆம் இடம் தேனி மாவட்ட எல்லை பகுதி 3ஆம் இடம் மதுரை தலைநகர் பகுதி மற்றும் பூவந்தியை ஒட்டியுள்ள பகுதி அதாவது சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி அடுத்த இடம் விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதி பேரையூர் சுற்றுவட்டாரம் அதற்கு அதாவது தென்மேற்கு பகுதி மதுரை மாவட்ட பகுதி குறைவான மழை பெய்தாலும் அது காற்று பகுதி என்பதனால 8ஆம் தேதிக்கு மேலே அங்கும் மழை இருக்கிறது நல்ல மழை 20ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கிறது அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெப்ப சலன மழைக்கு சாதகமான பகுதி
இன்று மழை எதிர்பார்க்கலாம். நேற்றும் மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி காரைக்குடி பகுதிகளில் நேற்றே மழை பெய்தது. லேசான மழை பெய்திருக்கும். இன்றைக்கு கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு தருகிறது. வரக்கூடிய 5ஆம் தேதி 4ஆம் தேதியிலிருந்தே நாளையிலிருந்தே 5ஆம் தேதியிலிருந்து கூடுதல் பரப்பிலும் 6, 7, 8 தேதிகளில் பெரும்பாலான பகுதிகளிலும் சிவகங்கை மாவட்டத்தில் மழை காத்திருக்கிறது. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி 8ஆம் தேதி வரை பெய்தாலும், பெய்யும் இடத்தில் வலுத்து அருகருகே ஒதுக்கி பெய்தாலும் 8ஆம் தேதிக்கு மேல் பரவலான மழை சிவகங்கை மாவட்டத்திற்கு காத்திருக்கிறது. அது ராமநாதபுரம் எல்லைக்கும் அதேபோல புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதிக்கும் ஒரே அளவான மழை. மதுரை மாவட்ட எல்லை பகுதி தொடங்கி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் பரவலான மழை 8ஆம் தேதிக்கு மேல் காத்திருக்கிறது. ஆகவே சிவகங்கை மாவட்டம் தான் இந்த மண்டலத்திலேயே மழை பொழிவில் பரவலான மழை பெறக்கூடிய மாவட்டம் இந்த சுற்றில. அடுத்த மழை அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரமோ ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கடலோரம் உச்சி புலி, அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய கீழக்கரை வாளி நோக்கம் மற்றும் அப்படியே புது தூத்துக்குடி மாவட்ட எல்லை கடலோர பகுதி வரைக்கும் உள்ள பகுதி மட்டும் காற்று பகுதி. இந்த பகுதியில் 8ஆம் தேதிக்கு மேல் மழை இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி ஆர்எஸ் மங்கலம் மற்றும் அதேபோல் சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டியிருக்கூடிய ராமநாதபுரம் பகுதி உள்பகுதி, பொதுவாக ராமநாதபுரம் தலைநகருக்கு மேற்கே உள்ள உள்பகுதி, அதாவது கடலோரம் தவிர்த்த பகுதி நல்ல மழை காத்திருக்கிறது. 8ஆம் தேதிக்கு மேல் ராமேஸ்வரத்திற்கும் கீழக்கரைக்கும் வாளி நோக்கத்திற்கும் அதேபோல் ஆர்எஸ் மங்கலத்திற்கும் தொண்டிக்கு இப்போ நாளை மறுநாளே மழை காத்திருக்கிறது. ஆனால் 8க்கு மேல் பரவலான மழை காத்திருக்கிறது. இந்த சுற்றின் மழை 20ஆம் தேதி வரை இருக்கிறது. அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம், அடுத்தபடியாக அருப்புக்கோட்டை திருச்சுழி. விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் சிறந்த மழை இருக்கிறது. அருப்புக்கோட்டை திருச்சுழிக்கு வரக்கூடிய 5, 6, 7 தேதிகளிலேயே மழை தருகிறது. ஒதுக்கினால் 8ஆம் தேதி உறுதியாக நல்ல மழை தருகிறது. விருதுநகர், சாத்தூர், சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கண்டிப்பாக 8ஆம் தேதியிலிருந்து கூடுதல் பரப்பில் 9ஆம் தேதி உறுதியாக 10, 11, 12 தேதிகளில் நல்ல மழையும் காத்திருக்கிறது. ஆக சிவகாசிக்கும் வெம்பக்கோட்டைக்கும் சாத்தூருக்கும் விருதுநகருக்கும் மழை பொழிய இருக்கிறது என்றால் அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை திருச்சுழி கேட்கவா வேண்டும், சிறந்த மழை காத்திருக்கிறது. ஆக இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை. முதலிடம் சிவகங்கை, இரண்டாம் இடம் ராமநாதபுரம் உள்பகுதி, மூன்றாம் இடம் மதுரை மாவட்டம் வடக்கு மற்றும் மேற்கு பகுதி, இரண்டாம் இடமே தேனி, மூன்றாம் இடம் ராமநாதபுரம், நான்காம் இடம் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி, ஐந்தாம் இடம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி மதுரை மாநகரம், அடுத்த இடம்தான் சிவகாசி, விருதுநகர், வெம்பக்கோட்டை, பேரையூர். இந்த சுற்றுவட்டாரம் கடைசி இடத்தில் இருந்தாலும் அந்த கடைசி இடத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கும் நல்ல மழை 8ஆம் தேதிக்கு மேல் இருக்கிறதே, அதுவரை பொறுமை காக்க வேண்டுகிறேன். ஒரு நாள் பெய்யும் மழை ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பெய்யும் மழை ஒதுக்கினாலும் வரக்கூடிய நாட்களுக்கு உங்கள் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருந்து மழைநீரை சேகரிக்கும் ஏற்பாட்டில் இருந்து ஒவ்வொரு துளி மழைநீரையும் சேகரித்து இன்பமயமான எதிர்காலத்திற்கு வழிவகைத்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் 1 மணி 30 நிமிட அறிக்கையில் இணைந்திருங்கள். நன்றி.